வெல்கம் டு கண்களில் விடர்ந்த காதல் இதயம் எபிசோட் நம்பர் 13. நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அண்ட் உங்கள் சப்போர்ட்டை எப்பவும் போல் கொடுத்துட்டே இருங்க. லெட்ஸ் வாட்ச், வாங்க போவோம். பேஜ் 1. அருண் அண்ட் ஷாம் வெளியே வராங்க. அருண்: ஷாம், நீ கீழே இரு, நான் சீக்கிரம் ரெடியாக சொல்லிட்டு வரேன். ஷாம்: ஓகேடா. சேம் டைம் அட் ஆதிரு. பாரு சேடாக ஃபேஸை வச்சுக்கிட்டு, என்னம்மாம்மா, நம்ம சேர்ந்து போகலாம்ல? ஆதி: பொண்டாட்டி, சொல்கிறத கேளு, எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது. பாரு: என்னை விட உங்களுக்கு உங்கள் வேலை தான் முக்கியமா? ஆதி பாரு ஃபேஸை பிடிச்சி, என் செல்லம்மா, மாமா சொல்கிறது கேளு, நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீ இப்போ இவங்க கூட போ, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை அதான். பேஜ் 2. பாரு சரின்னு சொல்லி மூடே இல்லாமல் ரெடியாக போகிறா. ஆஃப்டர் சம் டைம்ஸ் பாரு ரெடியாகி வரா. அதை பார்த்து ஆதி: என்ன பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்க? பாரு கோவமா: உங்கள் கிட்ட இப்போ யாராச்சும் சர்டிஃபிகேட் கேட்டாங்களா? அதை கேட்டு ஆதி சிரிக்கிறாரு. தென் இமேஜின் ஆதிஸ் க்யூட் எக்ஸ்பிரஷன் லைக் ஐப்ரோஸ் அப் அண்ட் சிக்ஸ் டவுன். ஆதி கோவப்படும் போது கூட எவ்வளோ அழகாக இருக்கா என் க்யூட் பொண்டாட்டி. பாரு: ஏசி ஆனில் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஐஸ் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பாரு கீழே போகிறா. ஆதி சிரிக்கிறாரு. பேஜ் நம்பர் 3. சேம் டைம் அட்டால். ஷாம்: அருண், குச்சி புதத்தை காணும். அருண்: ஷாம், நம்ம வீடு இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தாலே உனக்கு தெரியாதா சித்தி இங்கே இல்லைன்னு. ஷாம்: ஆமாடா, நானும் நினச்சேன், இல்லைனா குச்சி பூதம் ஏதாவது செஞ்சு தங்கச்சி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதை பார்த்து ஆதிக்கு கோவம் ரைஸ் ஆகிடும். இப்போ ஆண்டி வர குச்சி பூதம் சைடு தானே. அருண்: இப்போ இங்கே இருந்த அம்மா சம்மதம் கூட ப்ரோ கிடைக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஏதாவது சொல்லி அம்மா மனசை குழப்ப பார்த்துருப்பாங்க. நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் அம்மாவும் சித்தி சொல்கிறத மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நான் வடிவேல் மாமா கிட்ட சொல்லி ரெண்டு நாள் அங்கேயே இருக்க வச்சுட்டேன். பேஜ் 4. ஷியாம்: செம்ம ஐடியா அருண், இல்லைனா ஆதி ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடுவாங்க. நீ சீக்கிரம் வடிவேல் அண்ணா கால் பண்ணு. அருண் கால் டு வடிவேல். ஆஃப்டர் தட் அருண்: ஷியாம், நான் சொல்லிட்டேன், இனி வடிவேல் மாமாவில் டேக் கேர் சித்தி. ஷியாமும் சிரிக்கிறாரு. அருண்: ஆனாலும் எனக்கு நம்ப முடியலடா, அம்மா சம்மதம் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு. இதை கனவில் கூட நான் நினச்சி பார்க்கல. ஷாம்: எல்லாம் உன் அப்பாவோட சென்டிமெண்டல் ஐடியா தான். அருண்: அப்பா இஸ் கிரேட்ரா. அதுக்குள்ளே பாரு கீழே வரா. பேஜ் 5. அருண்: என்ன நீ ஃபேஸ் கடுப்பாக இருக்கு? ஷாம்: அது அருண், தலை வராத கோவம் போல். என்ன தங்கச்சி, அதானே? பாரு சிரிக்கிறா. ஐஷு டு ஜாயின் தேம். ஐஷு: ஹேம் ரெடி, போகலாமா? அருண்: ஷாப்பிங்னு சொன்னோடனே இவ்வளோ ஸ்பீடாக ரெடி ஆகிட்டியே, செம்ம ஐஷு. ஐஷு முறைக்கிறா அருணை. ஆதி கீழே வராரு. அருண்: நீயும் எங்கள் கூட வா ப்ரோ. ஆதி: டே, ஐ வில் ஜாயின், நீங்கள் போங்க. பாரு: ஒன்றும் தேவையில்லை, வாங்க சென்னையா கிளம்பலாம். ஆதி சிரிக்கிறாரு. ஷாம் டு அருண். பேஜ் 6. ஷாம்: அருண், உங்கள் ப்ரோ வேணும்னே தங்கச்சி டென்ஷன் பண்ண மாதிரி இருக்குல்ல. அருண்: எனக்கும் அப்படி தான் ஷாம் தோணுது. ஷாம்: தலை என்ன பண்ண போகிறாரோ? அருண்: வெயிட் பண்ணி பாருடா ஷாம், வா அப்போ நம்ம கிளம்பலாம். ப்ரோ நீ அப்புறமா வந்து ஜாயின் பண்ணு. ஆதி: ஓகேடா பாய். ஆதி பாருவை பார்க்குறாரு. பாரு மைண்ட் பண்ணாமல் போகிறா. ஷின் ஷிஃப்ட் டு ஆதி. கால் பேசிகிட்டே கார் டிரைவ் பண்ணுறாரு. தென் ஆஃப்டர் சம் டைம் ஷின் ஷிஃப்ட் டு மால். அருண்: அண்ணி, உங்களுக்கு தான் பர்ச்சேஸ், ஸோ ஐஷு நீ அண்ணியை கூட்டிகிட்டு போய் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஐஷு: அப்போ நீங்கள்? அருண்: ப்ரோக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணி வைக்கிறோம். பேஜ் 7. ஐஷு: ஓகே அருண். ஐஷு பார்க்க கூட்டிகிட்டு சாரி செக்ஷனுக்கு போகிறான். பாரு ஸ்டில் மூட் டல்லாக இருக்கிறா. ஐஷு சாரி செலக்ட் பண்ணி பாருக்கு கொடுக்குறா. பாரு: ஐஷு எந்த சேரீனாலும் பரவாயில்ல, நீ செலக்ட் பண்ணு, அது எனக்கு பிடிக்கும். ஐஷு: என்ன பாரு இப்படி, அதான் ஆதி வரேன்னு சொன்னார்ல, நீ செலக்ட் பண்ணி வை, ஆதி உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு பில் பண்ணிக்கலாம். பாரு ஓகேன்னு சொல்கிறான்.
ஆஃப்டர் சம் டைம் அனதர் சைடு ஷாம் ஒரே திங்கிங். அருண், ட்ரெஸ்ஸு பக்கமாக என்னடா நீ திங்க் பண்ணுற? ஷாம், வேறு என்ன, உன் ப்ரோவை பற்றி தான். அருண், ப்ரோவை பற்றியா? பேஜ் 8. ஷாம், ஆமாடா, ஆதி என்னையே கூப்பிடாம எங்கே போனான்? கடனா பேக்கில் ஒரு வாய்ஸ், ஏன்டா நீ கூட இல்லாமல் நான் எங்கேயும் தனியாக போக மாட்டேன்னா என்ன? ஷாம், டே ஆதி சவுண்ட் மாதிரி இருக்குது. அருண், ஆமாம் ஷாம். ஆதி, டே ஆதி தாண்டா. அருண் நினச்சாம் திரும்பி பார்க்குறாங்க. அருண், ப்ரோ வந்துட்டியா? ஆதி, ஆமாம், நான் தான் சொன்னேன் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்குவேன்னு, சொன்ன மாதிரி ஒர்க் ஃபினிஷ் பண்ணி சீக்கிரமாக வந்துட்டேன். ஷாம், என்ன ஒர்க் ஆதி? பேஜ் 9. ஆதி, இப்போது நீங்கள் வந்த வேலையை பாரு. ஷாமு சிரிக்கிறாரு. ஆதி, பொண்டாட்டி எங்க? அருண், ஐஷு கூட சாரி செக்ஷனில் இருக்காங்க. ஆதி, ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆதி மூன் டு சாரி செக்ஷன். பாரு ஆதி நினச்சிட்டு நிற்கிறா, ஐஷு சொல்கிறது எதுவும் காதில் விழலை. சடனாக பாரு மேலே ஒரு பியூட்டிஃபுல் சாரி வச்சு ஆதி பாரு மிரர் முன்னாடி இழுக்கிறாரு. பாரு ஷாக் ஆகிறா, ஆனால் மிரரில் ஆதியை பார்த்தது செம்ம ஹாப்பி ஆகிறா. ஆதி பாரு ஷோல்டர் மேலே கை போட்டு மிரர் பார்த்து, எப்படி இருக்கு பண்டாட்டி அப்படின்னு கேட்குறாரு. மீதியை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.